என்ன பாலா ஏதாவது தெரியுதா? இல்ல எனக்கு வண்டி ஓட்ட தெரியுமே தவிர மெக்கானிசம் எதுவும் தெரியாது. இப்போ என்ன பண்றது? ஐ திங்க் ஒரு மெக்கானிக்க கூப்பிட்டு தான் முடியும். மெக்கானிக்க? இந்த இடத்துல எந்த மெக்கானிக் கிடைப்பாங்க? கரெக்ட் தான். பார்க்கலாம், ஏதா வண்டி ஒன்று வரும், கேட்டு பார்ப்போம். வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பக்கத்துல மெக்கானிக் ஷெட் ஏதாவது இருக்குமா? சார் எனக்கு தெரிஞ்சு இங்க பக்கத்துல எங்க இல்ல சார். இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல மெயின் ரோட்ல தான் சார் இருக்கு. நீங்க அங்க போனா தான் எந்த ஹெல்ப்பும் கிடைக்கும். இல்ல வண்டியில லேடி இருக்காங்க, விட்டு வர முடியாது. நீங்க கொஞ்சம் அனுப்பி விடுங்க ப்ளீஸ். சரி சார், கண்டிப்பா அனுப்பி விடுறேன் சார். உங்க வண்டி நம்பர் என்ன சார்? Black Scorpio 2424 சொல்லிடுங்க. சரிங்க சார், கண்டிப்பா பண்ணிடுறேன் சார். ஓகே சார். அதெல்லாம் பாக்குறவங்க கண்ணோட்டத்தை பொறுத்தது. மாப்பிள ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மரியாதை கொடுக்கறாரு, ஃப்ரெண்ட்ஸுங்க மேல மரியாதை வச்சிருக்காரு, அதனால ருத்ரா கூட அனுப்பிச்சிருக்காரு. இதுல ஒண்ணு தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. பேசணுங்கிறதுக்காக ஏதாவது பேசி பிரச்சனையை கலப்பாத. நானா பிரச்சனை பண்றேன்? இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு பாக்குறேன். அதான் என் பேச்சு எடுப்படாதுன்னு தெரிஞ்சும் இவ்வளவு தூரம் பேசிட்டு. அது கூட பிறந்த உங்களுக்கும் தெரியல, பெத்த உங்களுக்கும் தெரியல. என்ன பாலா என்னாச்சு? இல்ல சுத்தி 10 கிலோமீட்டருக்கு எந்த ஷெட்டும் இல்லையா? சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் லேட்டாக போல இருக்க. ரொம்ப லேட் ஆயிடுங்க, ராஜ் வெயிட் பண்ணுவாரே. ஹலோ ராஜ், ருத்ரா பேசுறேன். சொல்லு ருத்ரா, பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் முடிச்சாச்சு ராஜ். வழியில் வண்டி பிரேக் டவுன், கொஞ்சம் லேட்டாகும் போல இருக்கு. நீ ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம், ஃபோனு பாலா கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் சொல்றா. டேய் என்னடா ஆச்சு? இல்லை வண்டி சொதப்பிடுச்சு, என்ன ப்ராப்ளம்னே தெரியல. சுற்றி ஒரு 10 கிலோமீட்டருக்கு மெக்கானிக் ஷெட் இல்லையா? மெக்கானிக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், டைம் ஆகும் போல இருக்குடா. நான் வேணா ஒன்று பண்ணிட்டேன். ருத்ரா ஒரு கால் டாக்ஸி இல்லைன்னா ஒரு வண்டி பிடிச்சி அனுப்பிச்சிருனேன். டேய் யாரோ தெரியாத டிரைவர் கூட அனுப்புறது விட நீயே நிதானமாக ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி வாங்க. இன்னொரு விஷயம் சொல்லு, வீட்டில் பவித்ரா தனியாக இருப்பா? ஓ சாரிடா, எனக்கும் தோணவே இல்லை. நீ ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம், நான் உடனே கிளம்பி போய் பார்த்துக்கோ. ஓகேடா, நீ போய் பார்த்துக்கோ. ஒரு நிமிஷம் யாராஜ், நீங்கள் நேரம் வீட்டுக்கு வந்து. சரி. Thanks. Bye. Bye.